ஆ எல்லோருக்கும் வணக்கம். நான் விமல். ஜெர்மனியிலிருந்து இன்றைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கடைசியாக நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தந்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ ஒரு சிறிய ஒரு வீடியோன்றபடியால் இந்த கோபுரத்தை பற்றியான பின்னணியை நான் எவ்வளவு முடிந்தளவு விரைவில் சொல்லிடுமோ சொல்லிடுறேன். அது ஏன் இந்த வீடியோ சிறிய வீடியோ வந்ததுக்கு காரணத்தையும் நான் பின்னால் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, நாங்கள் இப்போ இந்த கோபுரத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இந்த கோபுரம் கோர்புக் என்ற நகரத்தில் தான் இந்த கோபுரம் அமையப்பட்டிருக்கு. இந்த கோபுரம் 1873 இந்த கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறதா இந்த கோபுரத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. மற்றது, இந்த கோபுரம் அந்த நகரத்தின் நில மட்டத்திலிருந்து சுமார் 432 மீட்டர் உயரத்துக்கு மேலே தான் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோபுரத்தின் உயரம் சுமார் 21 மீட்டர் என்று சொல்லப்படுது. இது ஜெர்மனியில் மிக பெரிய மற்றும் சிறந்த பாதுகாக்கப்பட்ட கோட்டை வளாகங்களில் ஒன்றாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்றால், இந்த கோபுக் நகரத்தில் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துனீங்கன்னா தெரியும், அந்த கோபுக் நகரத்தில் ஒரு பெரிய கோட்டை ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்திலேருந்து பார்த்தாலும் அந்த கோட்டை தெரியும். இந்த வீடியோலையும் நான் காட்டியிருக்கிறேன். இன்னொரு முறை முடிந்தால் நான் அந்த கோட்டைக்கும் போய் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ கொரோனா காலகட்டம் என்றபடியால் அந்த கோட்டை மூடப்பட்டிருக்கு. ஆயிரத்தி 1873 காலகட்டங்களில் இந்த கோபுரத்தை வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரமாக அவங்க செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோபுரம் ஜெர்மனியில் இருக்கிற நினைவு சின்னங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னால் முடிந்த அளவு நான் இந்த கோபுரத்தை பற்றி நான் விவரங்களை சேகரித்து உங்களுக்கு நான் இப்போ சொன்னேனா, உங்களுக்கும் அந்த கோபுரத்தை பற்றியான ஏதாவது பின்னணிகள் தெரிந்திருந்தால் எனக்கு கமெண்டில் நீங்கள் எழுதுங்கோ, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது நான் இந்த கோபுரத்தை போய் பார்க்க போன இடத்துல கிடைத்த அனுபவத்தை பற்றி நான் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோபுரத்தை நாங்கள் போய் அடைவதற்கு படிக்கட்டில் மட்டும்தான் ஏறி போக முடியும். எந்த ஒரு வாகனங்கள் மேலே செல்ல அதுக்கான பாதைகள் அமைக்கப்பட இல்லைன்னு தான் நான் முதல்ல குறிப்பிடணும். சுமார் நிலமட்டத்திலிருந்து 432 மீட்டர் படிகளில் நடந்து தான் இந்த நான் இந்த கோபுரத்தை மேலே போய் சென்று அடைஞ்சனா, இதுவும் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நடைப்பயணம் என்று தான் சொல்லணும். மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த கோபுரத்தை போய் பார்த்து உங்களுக்கும் இந்த கோபுரத்தை உள்ள வீடியோ எடுத்து அந்த கோபுரம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுவோம் என்று தான் போனேன்னா, நான் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஒன்று தான் கிடைச்சது. என்னென்றா அது என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றம்டா, இந்த கோபுரம் வாசல் கதவு வருடத்துக்கு ஒரு முறை தான் இது திறக்கப்பட்டு மக்களின் பார்வைக்காக விடப்படும்ன்று அங்கே நான் கேள்விப்பட்டேன்னா, அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது. சரி, இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்துட்டோமே, வந்ததுக்கு இந்த சுற்றியாவது இதை வீடியோ எடுப்போம்னு தான் உங்களுக்கு இந்த நான் இந்த இடத்தை காட்டுறேன். முடிந்தால் நான் துறக்கும் நாளில் உள்ளே போய் அதையும் வீடியோ எடுத்து காட்டுறதுக்கு என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை முடியும் வரை நீங்கள் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோபுரத்தின் மேல் பகுதிக்கு போய் நான் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கோபு நகரத்தின் கூரைகள் அனைத்தும் இதில் எங்களுக்கு கண்களுக்கு காட்சி அளிக்கும். அவ்வளோ ஒரு உயரமான ஒரு இடத்துல தான் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன். அதுவரைக்கும்
உங்கள் விமல், நன்றி.